Wisdom is justified by all her children. Luke 7:35. ஞானம் மெய்யானது என்பதற்கு அதை பெற்றுக்கொண்டோரின் செயல்களே சான்று. கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசு அன்பாண்டவர்களே, அன்பாண்ட தொலைக்காட்சி விசுவாசம் அன்பிலார் எல்லாம் தமக்குரிய அன்புடையார் என்பும் உரிய பிறருக்கு. குறள் 72. அன்பிலார் எல்லாம் தமக்குரிய, எல்லாம் எனக்கு வேண்டும், எனக்கு வேண்டும், நான், எனது, எனது சொந்தம் என்ற குறுகிய வட்டத்தில் இருப்பதுதான் சுயநலம், அன்பில்லாதவர்கள். அன்புடையவர் என்பும் உரிய பிறருக்கு. இதை எதற்கு வேண்டுமானாலும் பொருத்தி பார்க்கலாம். ஆண்டவர் இயேசு சொன்னதையும் சரி, திருமூலர் அல்லது திருவாசகங்கள் சொன்னதும் சரி, திருக்குறள் சொல்வதும் சரி, எல்லாம் இதைத்தான் எடுத்து காட்டுகிறது. உள்ளத்தில் அந்த இறை அன்பும் பிறர் அன்பும் இல்லை என்றால் சுயநலம், பல வகையான சூழ்ச்சிகள், பல வகையான குறைபாடுகள், கைவிட்டு வாங்குதல் அல்லது ஊழல்கள் செய்தல், இப்பொழுது எதை பார்த்தாலும் எங்கு பார்த்தாலும் ஊழல் என்பது இருப்பதற்கு அர்த்தம் என்ன? அடிப்படையிலேயே இந்த பண்பு இல்லாமல் போனது. எல்லாம் நம்ம நன்மையும் தீமையும் பிறர் தர வாரா என்பது சொல்லப்பட்டதல்லவா? ஸ்கூல்ல கிடையாது. நோ மோர் மாரல் கிளாசஸ், ஏன் கத்தோலிக்க பள்ளிக்கூடங்களில் நோ மோர் கேட்டகிசம் கிளாசஸ். எங்க போய் முடியும்? இப்ப இப்படிதான், ஊழல் தான். ஆமா, அவனுக்கு பிடிச்ச செஞ்சுட்டு இருப்பான். எல்லாரும் செய்யறாங்க, நானும் செஞ்சா என்ன? எல்லாரும் காப்பி அடிக்கிறாங்க, நானும் காப்பி அடிச்சா என்ன? பள்ளிக்கூடத்தில் ஆரம்பிப்பது அது சமூகத்தில் புறையோடிய புண்ணாக இப்ப குத்துதே குடையுதேனா என்ன பண்ண முடியும்? இப்ப சமீபத்தில் இந்த வெளிநாட்டில் இருப்பவங்களுக்கு எல்லாம் சொல்றேன், அந்த தொலைக்காட்சியில் பார்த்துருக்கிறீங்க இல்லையா, பிரதம மந்திரி விவசாயிகளுக்காக ஒரு திட்டம் கொண்டு வந்தார், ஏழைகளுக்காக. அதை எப்படியெல்லாம் சுத்தி வளர்ச்சி தனக்கு சாதகமாக்கலாம் சொல்ல, எங்க பார்த்தாலும் ஊழல் என்று ஒவ்வொரு நாளும் செய்தித்தாள் வந்து கொண்டே இருக்கிறது. இங்க ஊழல், அங்க ஊழல், இந்த இடத்துல ஊழல், அந்த இடத்துல ஊழல். அடிப்படையிலேயே இந்த சுயநலம் இருப்பதனால்தான் இவர்களெல்லாம் காரணம். அந்த விலை ஆகவேதான் மறுபடியும் இந்த தீப்பொறி என்பது மறுபடியும் உண்டாக வேண்டும். எங்கே? உள்ளத்தில். அதைத்தான் தியாகசேதன் சொல்கிறார். மனிதன் விமானத்தை கண்டுபிடித்தான், கப்பலை கண்டுபிடித்தான், அதை கண்டுபிடித்தான், இந்த ஆட்டோ பாம் கண்டுபிடிச்சான், எல்லாத்தையும் கண்டுபிடிச்சான், ஓகே. மறுபடியும் உள்ளத்தில் அவனுடன் தீப்பொறி எழவில்லை என்றால் இப்படி நாம் சந்திக்க வேண்டும், அவரத்தை சந்திக்க வேண்டும். நான் ஹெட்மாஸ்டரா இருக்கிறேன் கிராமத்து பள்ளிக்கூடத்தில், ஹெட்மாஸ்டர் பிளஸ் பாரிஷ் பிரீஸ்ட். ஒருத்தர் கவர்மெண்ட் அந்த எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்ல வேலை செய்யறாரு. அவரு பொண்ணு 9வது படிக்குது. என்கிட்ட வந்து சொல்றாரு, 9வது பாஸ் பண்றது நீங்க தான் போடணும், ஹெட்மாஸ்டர் தான் போடணும், தயவு செய்து என் பிள்ளைய நீங்க எப்படியாவது பாஸ் ஆக்கி விட்டுடுங்க, 10வது நான் பாத்துக்கிறேன், 10வது எது SLC கவர்மெண்ட் எக்ஸாம் அது நான் பாத்துக்கிறேன், எனக்கு தெரியும் யார பிடிக்கணும், எங்க இந்த பேப்பர் போகுது அப்படின்னு தெரியும், அதை நான் பாத்துக்கிறேன். பாத்தீங்களா, அவலம் ஒன்று எத்தனை சொல்லணும். அதே போல நெய்வேலியில நான் பங்கு தந்தை கரஸ்பாண்டன்ட், தமிழ் பள்ளிக்கூடம் ஒரு ஆசிரியர் பணியிடம் காலியா இருக்குது. ஒருத்தர் வந்தாரு, ஃபாதர் என் மகளுக்கு ஆசிரியர் பணி நீங்கள் கொடுப்பதாக இருந்தால் நான் போய் சென்னைக்கு போய் யாரை பார்க்கணுமோ என்ன செய்யணுமோ செஞ்சு ஆசிரியர் பணியிடம் வாங்கி வந்துடுவேன், என் மகளுக்கு நீங்க கொடுப்பீங்களா அந்த இடத்தை? தாராளமா தரேன். ஏன்னா பள்ளிக்கூடத்துக்கு நீ ஒரு சீட் வாங்கிட்டு வர, ஒரு லொகேஷன், ஒரு போஸ்ட் கொண்டு வருகிறாய் அரசு பணியிடமாக, பண்ணி கொண்டாரு. நீ தானே கஷ்டப்பட்டு கொண்டாரு, நோ டவுட் அபவுட் இட் சொன்ன. போனாருங்க, யார பார்த்தாரு, என்ன பார்த்தாரு, எந்த கைக்கு சொப்படிச்சாரு என்னன்னு தெரியாது. செஞ்சார், 2 ஆசிரியர் பணியிடங்கள் வாங்கிட்டு வந்துட்டாரு. இப்படி உலகம் இருந்தால் நீ எப்படி இந்த நல்லது எதிர்பார்க்க முடியும்? காசை வாங்கிட்டு தானே ஓட்டு போடுற, பிறகு அவங்கிட்ட நீ எப்படி நீ எதிர்பார்க்க முடியும் நீதி நேர்மை எல்லாம்? எல்லாம் எங்க வருது பாத்தீங்களா? அந்த அரணுக்கு அன்பு இல்லை என்றால் எந்த அன்பு இருக்கணுமா? இறை அன்பும் பிறர் அன்பும்.
நீ சொந்த பந்தம் அன்புடையார் எல்லாம் எனக்கு வேணும் எனக்கு வேணும் எனக்கு வேணும் நானும் என் சொந்த பந்தம் சொத்து பத்து நோ லார்ட் கிராண்ட் மீ த கரேஜ் டு ஆல்டர் வாட் வி கேன் த செரனிட்டி டு அக்செப்ட் வாட் வி கான் அண்ட் த விஸ்டம் டு நோ த டிஃபரன்ஸ் இன்றைக்கு ஞானத்தை பற்றி நற்செய்தி காட்டியிருக்கோம் ஆண்டவரே மாற்றக்கூடியதற்கு தைரியத்தையும் மாற்ற முடியாததை ஏற்பதற்கும் முடியாது என ஏற்க மன தெளிவையும் இதற்கான வித்தியாசத்தையும் அறியவும் அருள்தார் ஒரு நல்ல செரனிட்டி ஆஃப் த மைண்ட் சொல்லுவாங்க அந்த நமக்கு வேண்டிய தெளிவு எப்படி இருக்கணும் இதெல்லாம் மாற்ற முடியும் மாற்ற வேண்டும் இதெல்லாம் மாற்ற முடியாது சரி அதற்கு மாற்று வழி என்ன என்பதை பார்க்க வேண்டும் இது முடியும் இல்லையா அடுத்த வழி ஒரு கதவு சாத்தப்பட்டிருக்கிறதா வாட் இஸ் த நெக்ஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி வாட் இஸ் த நெக்ஸ்ட் சொல்யூஷன் என்ற தெளிவு வேண்டும் ஆங்கர் இஸ் த விண்ட் தட் ப்ளோஸ் அவுட் த லேம்ப் ஆஃப் த மைண்ட் கோபம் தலைக்கேறினால் எரிந்து கொண்டிருக்கும் அகவொழியை அணைக்கும் காற்று கோபம் மரத்தல் வெகுளியை யார் மாட்டும் தீய பிறத்தல் அதனால் வரும் கோபத்தை நாம் கட்டுப்படுத்த வேண்டும் ரெண்டு கோபம் இருக்குதுங்க ஒன்று அறக்கோபம் இன்னொன்று மாறாக்கோபம் அறச்சினம்னு சொல்லுவாங்க நல்லவர்களுக்கு கோபப்பட வேண்டும் அல்லாதவர்களை அழிப்பதற்கு இதை வீணாமன் திட்டினா ஆகவே நான் திட்டுறேன் அப்படின்றது அந்த கோபம் இல்லை அறக்கோபம் அநீதியை கண்டால் அராஜகத்தை கண்டால் மனம் கொந்தளிக்க வேண்டும் குரல் கொடுக்க வேண்டும் அந்த கோபம் நேர்மையானது இயேசு சாட்டை எடுத்து சாடினார் கோபம் ஏன் என்னை அறைகிறாய் கோபம் அறக்கோபம் நல்லது செய்தில் ஆற்றில் ஆயினும் அல்லது செய்தல் ஓம்புமின் அதுதான் எல்லோரும் ஓப்பது அன்றியும் நல்லாற்றுப்படுவும் நெற்றியுமாம் அதிலே புறநானூர் நல்லது செய் முடியலையா கெட்டதாவது செய்யாம இரு உதவி செய் உபத்திரம் கொடுக்காத ஆகவே இதை பிள்ளைகளுக்கு உணர்த்த வேண்டும் என்று இந்த ஆறு இந்த திருச்சபை கட்டளைகள் இருக்கு இல்லையா அந்த திருச்சபை கட்டளைகள் சொல்லிக் கொடுக்க பிள்ளைகளுக்கு ஞாயிற்றுக்கிழமை கடந்த நாட்களும் முன் பூச்சி கடந்து ரெண்டாவது வருஷத்துக்கு ஒருமையாவது நல்ல பாசம் செய்து பாஸ்கா காலத்தில் பாசம் வந்து இல்லை ஆறாவதுன்னு வரும் நமது ஞான மெய்ப்பர்களுக்கு நம்மாலான உபத்திரம் கொடுப்பது தெரியாத பிள்ளைங்க கொஞ்சம் அப்படி ஊசலாட்டங்கள் பண்ணி உபத்திரம் கொடுப்பது மற்ற பிள்ளைங்கலாம் சிரிக்கும் ஐய் அப்படி இல்லை ஃபாதர் கிண்டல் பண்றாரு வேணும்னே மாத்தி விடுறாரு அப்படி இல்லை நமது ஞான மெய்ப்பர்களுக்கு நம்மாலான உதவி செய்வது அப்புறம் அந்த பிள்ளை சமாளிச்சுக்கிட்டு உதவி செய்யுதுன்னு சொல்லுவேன் அப்ப நான் சொல்லுவேன் நீ உதவி செய்யலனா கூட பரவாயில்லை உபத்திரம் செய்யாம இரு இந்த காலத்தில் உபத்திரம் செய்யறவங்க தான் நிறைய பேர் பங்குல போய் பங்கு தந்தையை பாருங்க உபத்திரம் தான் நிறைய உதவி செய்பவர்கள் கொஞ்சம் இதுல இன்னொரு படி என்ன தெரியுமா ஐயோ சாமி இன்னொரு அனுபவத்தை நான் முன்னாள் பங்குல தான் கத்துக்கிட்டேன் உதவி செய்யறது மட்டும் இல்ல உபத்திரம் உதவி செய்யாமல் இருப்பது மட்டுமல்ல உபத்திரம் செய்வது மட்டும் அல்ல இன்னொன்னு சத்துக்கிறார் என்ன தெரியுமா யாரெல்லாம் உதவி செய்யறாங்களையோ அவங்களெல்லாம் மிரட்டி உருட்டி பங்கு தந்தையில இருந்து பிரிச்சிருவோம் யாரும் போக கூடாது இது என்ன அராஜகம் பார்த்தீங்களா ஒரு சில பங்குகளில் பார்த்தேன் பெரிய பங்குகளை பார்த்தேன் இறுதியான கோயில் இல்லை ஆகவே தான் அது பசலிக்காச்சு பேராலயத்தில் பார்த்தேன் அரியாங்குப்பத்தில் பார்த்தேன் இது என்ன பங்குசாமியாருக்கு போய் உதவி செய்யறியா அவங்கள மிரட்டி உருட்டி ஒரு வயசான மனுஷன் ஒருத்தர் கூட இருந்தார் என்கிட்ட ரிட்டையர்டு ஆசிரியர் ஃபாதருக்கு கொஞ்சம் ஹெல்ப்பா இருக்கலாம்னு சொல்லிட்டு அவர் போய் மிரட்டுறான் ஒருத்தன் அதே போல ஒரு சக்ரிஷன் எனக்கு தேவைப்பட்டுச்சு சக்ரிஷன் வச்சேன் மிரட்டுறான் போகக்கூடாது ஆனால் அரசன் அன்று கொள்ளும் தெய்வம் நின்று கொள்ளும் தெய்வ கோபத்துக்கு நீ தப்பிக்க முடியாது ஒன்னொன்னா உழுந்துகிட்டு இருக்குது எதெல்லாம் அராஜகம் பண்ணுதோ எல்லாம் உழுந்துகிட்டே இருக்குது என் கண் முன்னாலேயே நான் ரிட்டையர் ஆகி வந்திருக்கிறேன் என்னுடைய அனுபவத்தில் எவைகள் எல்லாம் இப்படி அராஜகமும் ஆட்டமும் ஆடிக்கொண்டிருந்தனவோ அவைகள் எல்லாம் ஆண்டவர் இந்த நேரத்தில் அவர்களுக்கு தகுந்த தண்டனையை கொடுத்துக் கொண்டிருக்கிறார் அராஜகம் அல்லது அல்லாது செய்து நல்லது செய்ய முடியலையா கொஞ்சம் ஒதுங்கிடு கெட்டது செய்யாத எவ்வளவு சொல்லி இருக்குது
திருந்த மாட்டாயா? திருந்த வைப்பார் யார்? கடவுள். அப்பதான் உனக்கு தெரியும். எல்லோரும் ஓப்புல் அன்றையும் நல்லாற்றுப்படும் நெறியுமாம் அதுவே. ஆகவே ஜெபம், லவிங் காட் கிவ் அஸ் த விஸ்டம் டு நோ யூ கிளியர்லி, த பயட்டி டு லவ் யூ டியர்லி, த ஃபெய்த் டு ஃபாலோ யூ க்ளோஸ்லி. அன்பான ஆண்டவரே, உம்மை தெளிவாக அறியும் ஞானத்தையும், உம்மை உருக்கமாய் அன்பு செய்யும் அன்பு பக்தியையும், உம்மை நெருக்கமாய் பின்தொடரும் விசுவாசத்தையும் தாரும். ஏற்று வர மருளும் இறைவா, காக்கும் கரங்களினால். ஆமேன், ஆமேன். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக, புதிய நியம முறைகள் வருக, குலங்களே மனிதன் இதனை அறிய இயலா, குறையை நீக்க விசுவாசத்தின் உதவி பெறுக. பிதாவுக்கும் சுரமிவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாக்கும், மீட்பின் பெருமை மகிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமக, இருவரிடமோய் வருகின்றவரம் தூயாவி ஆனவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆ ஜெபிப்போமாக. இறைவா, இந்த வியத்தக உற்சாகத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீர். உமது திருவுடல் திருரத்தம் இவற்றின் மறை பொருளை வணங்கும் நாங்கள் உமை பின் பலனை இடவிடாமல் அனுபவிக்க அருள் புரியுமாறு உமை மன்றாடுகிறோம். இறைவனாக என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. நாட்டில் பல ஊழல்களை பார்க்கிறோம், பல ஏமாற்று திட்டங்கள் பார்க்கிறோம், ஏமாற்று செயல்பாடுகள். இதில் அதிகமாக யாரெல்லாம் பேங்கில் இந்த ஏடிஎம் கார்டெல்லாம் வச்சிருக்கிறீங்க இல்லையா, திடீர்னு ஒருத்தன் சொல்லுவான், அவன் பேசுறதே தமிழ் பார்த்தீங்கன்னா இந்த வடநாட்டு தமிழா இருக்கும், உங்க கார்டு பிளாக் ஆயிடுச்சு, அதை நான் சரி பண்றேன், உங்க நம்பரை சொல்லுங்க என்பாங்க. வீட்டில் பெண்மணிகள் இருந்தால் அவர்களுக்கு விவரம் பத்தாதுன்னா சொல்லிடுவாங்க, அந்த நம்பர் சொன்னா அதோடைய அவன் இதை கூட இன்னும் வடிகட்டின மடையின போல அந்த இதையும் கேட்பான், இந்த பின் நம்பரையும் கேட்பான். பெண்கள் தெரியலன்னு சொல்லிட்டாங்கன்னா காசெல்லாம் போச்சு. ஆகவே வீட்டில் இருக்க பெண்கள் எச்சரிக்கா இருக்கணும், யாரும் போன் வழியா எதையும் எந்த விவரத்தையும் சொல்லக்கூடாது. போன் வழியா கேட்கறானா, இமெயில் அனுப்பு. நான் இமெயில எங்க வீட்டுக்கார் பதில் சொல்லுவார், தீர்ந்து போச்சு கவலை, கதவை துறக்காதீங்க. இந்த ஹோல் இருக்கும் எல்லா வீடுகளையும் இப்ப வச்சிருக்காங்க, வியூ ஃபைண்டர்னு, எட்டி பார்த்தா தெரியும் வெளியில யார் இருக்கான்னு.
தெரிஞ்சவங்களா இருந்தா கூட தொடரக்கூடாது. சின்ன பிள்ளைங்களா இருந்தா தெரிஞ்சவங்களா இருப்பாங்க சில சமயத்துல, அப்படியும் பிள்ளைங்களுக்கு இப்ப பாஸ்வேர்டு கத்து கொடுத்துருக்காங்க ஸ்கூல்ல, யாராவது உங்க அப்பா ஆக்சிடென்ட்ல செத்துட்டாரு, ஆகவே வா ஆஸ்பத்திரிக்கு போனோம், என்ன பாஸ்வேர்டு சொல்லு, பாஸ்வேர்டு சொன்னா ரைட், இது மாதிரி எச்சரிக்கை இருக்க வேணும். இப்ப லேட்டஸ்டா என்ன தெரியுமா, இந்த பேஸ்புக்ல எல்லாரும் டேட் ஆஃப் பர்த் எல்லாம் கொடுத்துருக்கிறோம், மிகப்பெரிய ஆபத்து தான், எச்சரிக்கையா இருக்கணும். யாரெல்லாம் நீங்க டெபிட் கார்டு இதெல்லாம் யூஸ் பண்றீங்களோ எச்சரிக்கையா இருங்க, ஏன்னா டேட் ஆஃப் பர்த் கொடுத்திருந்தா அதை வச்சு என்ன தெரியுமா பண்றானுங்களா, டூப்ளிகேட் முதல்ல பான் கார்டு வாங்குறதுக்கு ஏற்பாடு பண்றானுங்க, டேட் ஆஃப் பர்த்தை வச்சு இதெல்லாம் கண்டுபிடிச்சு டீடைல்ஸ் எல்லாம் கண்டுபிடிச்சு டூப்ளிகேட் பான் கார்டு, அப்புறம் டூப்ளிகேட் பான் கார்டை வச்சுட்டு வேற கார்டு சிம் கார்டு வாங்குறது, அந்த சிம் கார்டு வாங்கினா அது ஒன் டைம் பாஸ்வேர்டு வரும், அதை கண்டுபிடிச்சு போட்டு பேங்க் அக்கௌண்ட் கார்டெல்லாம் காலி ஆயிடும். ஏமாத்துக்காரனுக்கு உண்மையிலேயே நிறைய புத்தி இருக்கும், அதை தான் அவன் பயன்படுத்துறான். நான் அடிக்கடி சொல்வேன், நாலு திருடனுங்க பேங்க்கு கொள்ளையடிக்க போறானுங்க, மூணு பேர் கொள்ளையடிச்சிட்டு மூட்டை கட்டிக்கிட்டு கிளம்புறான், ஒரே ஒருத்த மட்டும் உட்காந்து காலால பூட்ட தடவிக்கிட்டு இருக்கிறான். என்னடா காலால பூட்ட தடவிட்டு இருக்கிற, வர போலீஸ் மண்டை காயிட்டும், யாருடைய கைரேகை இதுன்னு கண்டுபிடிச்சு அவன் சாவட்டும், காலால பூட்டுறான் மூளை பாத்தீங்களா மூளை. அதுக்கெல்லாம் நல்ல காரியங்களுக்கு பயன்படுத்தினால் பயன்படுத்த மாட்டான் அவன், எப்படியாவது குறுக்கு வழியில திருட்டு வழியில பண்றதுதான் அந்த புத்தியை பயன்படுத்துவான். அவைதான் கத்தியை தீட்டாதே உன் புத்தியை தீட்டு, இந்த கத்தியை தீட்டுறதுன்றா தீவினைகள், புத்தியை நல்ல ஆக்கப்பூர்வமான வழிகளுக்கு பயன்படுத்து. நேற்றைய தினம் ஒரு நல்ல செய்தியை எல்லாருக்கும் நான் பகிர்ந்து கொண்டேன், என்னுடைய கான்டாக்ட்ஸ் யாரெல்லாம் இருக்கிறீங்களோ எல்லாருக்கும், அதாவது அந்த www.tamilgoodnews.com என்ற இணையதளம் கனடாவிலிருந்து, அதில் என்னுடைய 10 ஆண்டு காலம் மறைவுரைகளை கொடுத்திருக்கிறது, அதற்கு ஷார்ட்கட் அப்படி கொடுத்திருக்கிறாங்க, நீங்க அங்க போய் அங்க போய் தேட வேணாம். அவர் கொடுத்ததை எல்லாருக்கும் பகிர்ந்து கொண்டேன், எல்லாரும் தட்டி பார்த்தா உடனே போகும். அதே போல நீங்க அன்பொழி டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருந்தீங்கன்னா, சப்ஸ்கிரைப் என்றால் உடனே காசு கட்டணும்னு நினைக்காதீங்க, காசு இல்லை, இது சப்ஸ்கிரைப் என்றால் இந்த நிகழ்ச்சிக்கு என்ன ஆதரவு, அவ்வளவுதான் ஆதரவு. அப்போ உடனே உங்க செல்போனுக்கு அன்பொழி டிவி இஸ் லைவ் அப்படின்னு காலையில இந்த 6:30 நாங்க ஆரம்பிக்கும் பொழுது 6:30 உங்க செல்போனுக்கு செய்தி வரும், அன்பொழி டிவி இஸ் லைவ், அதை தட்டினா போதும் இந்த பூசை பார்க்கலாம். இவர்கள் எல்லாம் கற்றுக்கொள்ளுங்கள், பிறருக்கும் சொல்லுங்கள், எவ்வளோ நம்ம செய்யறோம், நல்லவர்களுக்கு ஆதரவு கொடுங்கள், நல்லவர்களை பிறருக்கு பகிர்ந்து கொள்ளுங்கள். அப்ப இந்த www.tamilgoodnews.com அதுல இந்த 10 வருட மறையுரைகள் இருக்கின்றன. கொஞ்ச நஞ்சம் இல்லைங்க, 10 வருடம் சும்மா 10 வருடம் நினைக்கிறீங்க, ஒவ்வொரு நாளும் மறைவுரை, ஞாயிற்றுக்கிழமை மறைவுரை, இந்த மாதா டிவி, அந்த டிவி, இந்த டிவி, எந்த டிவி, எந்த டிவி, வரத்துக்கு முன்னாடியே 10 வருஷத்துக்கு முன்னாடியே மேல போயிருக்குது. ஆண்டவன் வாசல் அளவில் சிறியது, சாத்தான் வாசல் சாலையில் பெரியது. அவ இதெல்லாம் பாருங்க, நேரம் கிடைச்சது வயசானவங்க, நீங்க படுத்த படுக்கையா இருக்கிறீங்க, அல்லது ஓய்வா இருக்கிறீங்க, ஈஸ்டர்ல படுத்திருக்கிறீங்க, உங்களுக்கு வேண்டுமா பல மறைவுரைகள். அதுல நேத்து நான் சொன்னேன், இந்த வியாகுல மாதா பிரசங்கத்தை நான் கொடுத்தேன், இறுதியாண்ட கோயில் இருக்கும்போது தேடி பார்த்தேன் கிடைக்கல, ஆகவே நானே புதுசா ஒண்ணு தயார் பண்ணி கொடுத்தேன்னு சொன்னேன். இத அந்த மனிதர் கேட்டு, அந்த நேயர் கேட்டுட்டு கனடாவில இருந்து கேட்டு உடனே எனக்கு அனுப்பிட்டார். நான் சரி இதை திருப்பி அனுப்பியிருக்கான்னு நினைச்சு, சரி நான் பார்த்துட்டு தான் இருக்கிறேன்னு சொல்லி, பிறகு நான் எல்லாத்தையும் அனுப்பிட்டு பார்க்கறேன், அந்த மறைவுரை 10 ஆண்டுகளுக்கு முன்னால் இறுதியாண்டர் கோயிலில் கொடுத்த அந்த வியாகுல மாதா மறைவுரையை மிக மிக அழகாக அதை அப்படியே மறு ஒளிபரப்பாக போட்டு கொடுத்துருக்காரு. பிரைஸ் தி லார்ட், என்கிட்ட இருக்குதான், அதெல்லாம் தேடி எடுக்கணுமே, அந்த பழைய கடலில் இருந்து தேடி எடுப்பது. யூடியூப்ல இருக்குன்னு பார்த்தேன், காணா தேட முடியல, இருக்கும் எங்கேயாவது ஒரு மூலையில இருக்கும், தேடி எடுக்கணும் அவசர கட்டத்தில். அவர் உடனே எடுத்து அனுப்பிட்டார். அதோடு அந்த சுதா ஜார்ஜ் அவர்கள் அமெரிக்காவில், இதுக்கு நாங்கள் ஸ்லைடு போடணும், இந்த படத்தையும் இந்த வாசகத்தையும் ஜபத்தையும் வச்சு இணைச்சு போட்டு கொடுக்க முடியுமா, உடனடியாக இரவோடு இரவாக போட்டு நேற்று காலையில் பார்த்தீங்க, அதை பார்த்துருப்பீங்க, பார்க்காமனு நிறைய பேர் இருக்கிறீங்க, உங்கள் டிக்கை பார்த்து கண்டுபிடிச்சிருவேன் நான்,
பார்த்தாங்க பார்க்கலன்னு சொல்லி. நிறைய பேர் பார்க்கறதே கிடையாது. வாரத்துக்கு ஏதாவது ஒரு தடவை பார்க்குறீங்க, மீதி எல்லாம் அப்படியே பார்க்காமயே இருக்கு. அதெல்லாம் இடத்த அடைச்சிக்கிட்டு இருக்குது. இன்னொரு ரெண்டு மூணு வாரம் பார்ப்பேன், நீங்க பார்க்கலன்னா என்னுடைய இந்த மெயில் லிஸ்ட்ல இருந்து எடுத்துருவேன். வீணா போய் அது நின்றுகிட்டே இருந்ததுன்னா ஸ்டோர் ஆயிடுது. ஸ்டோர் ஆச்சுன்னா இந்த என்னுடைய வேகத்தை குறைக்கிறது, இந்த செல்போன் அனுப்புற வேகத்தை குறைக்கிறது. பார்த்துட்டு டெலீட் பண்ணிட்டீங்கன்னா ஃப்ரெஷ்ஷா போயிட்டே இருக்கும். அப்படியே தேங்கி நின்றால் அவளெல்லாம் மெயில் லிஸ்ட்ல இருந்து எடுத்துருவேன், பிளாக்டு லிஸ்ட்ல இருக்கும். வேணும்னா அனுப்புவேன், தேவைன்னா அனுப்புவேன். மறுபடியும் கான்டாக்ட் பண்ணிக்கலாம். பார்க்காமையே அப்படியே இருந்தா என்னத்துக்கு அனுப்பான? ஏன் விழலுக்கு இறைத்த நீராக போக வேண்டும்? அனுப்புவோம், பார்க்கட்டும். ஒரு நாள் ரெண்டு நாள் பார்க்க முடியாம இருக்கலாம், ஊருக்கு போயிருக்கலாம், உடம்பு சரியில்லை. அப்படியே லிஸ்ட் பார்க்கற, அப்படியே மேல் பார்த்தா எல்லாமே பார்க்காமயே இருக்கும் லிஸ்ட். அப்படின்னா அவங்க எல்லாம் பிளாக் லிஸ்ட்ல போட்டுடுவேன். இது ஒரு முதல் எச்சரிக்கை. இந்த ரெண்டு எச்சரிக்கை கொடுத்து பார்க்கறேன், மறுபடியும் நீங்கள் பார்த்து. சில பேர் பார்த்துட்டு உடனே எடுத்துடுறாங்க, வெரி குட், எனக்கு உதவி செய்யறாங்க, நன்றி.